யானை பார்க்க பயங்கரமா இருக்கும், ஆனா தான் தலையிலே மண்ணவரி போட்டுக்கும். அப்படி ஒரு காமெடி தான் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. மகளிர் உரிமை தொகை 1000 கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் கேன்சல் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அம்மாளுக்கு உங்க பேர்ல கார் இருக்குது, 4 சக்கர வாகனம் இருக்குது, அதனாலதான் உங்க உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ல, உடனே அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆன்லைன்ல, எனக்கு காரே கிடையாது, ஆனா என் காரை வந்து நான் கார் வச்சிருக்கேன், அதனால வந்து எனக்கு வந்து உரிமை தொகை கேன்சல் பண்றதா சொல்லி சொல்றாங்க, அதனால தயவு செஞ்சு என் காரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இது கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல, கார் இருக்குதுன்றது கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு. அப்ப அந்த கார் வந்து கண்டிப்பா இருக்கணும் தானே, அதான உண்மை, கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு இல்ல. அப்ப அந்த காரை திருப்பி கொடுத்துடணும்ல, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காரு போச்சா, சரி ஓகே ரைட்டு. ஒரு அம்மா தாலுக்கா ஆஃபீஸ்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் தாலுக்கா ஆஃபீஸ் போறேன், அங்க வந்து என் இது கேன்சல் ஆகி போச்சு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க பேர்ல நிலம் இருக்குதுமா அதனாலதான் கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு சொந்த வீடே கிடையாது, நான் டெய்லி வந்து தினக்கூலிக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு வீடே கிடையாது, ஆனா என் பேர் நல்லா இருக்குதா கவர்மெண்ட் சொல்லியிருக்குதா, பரவாயில்லங்க ரொம்ப சந்தோஷம், என் நிலத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்கேயே கேக்குது. எனக்கு கேட்டு சிரிப்பு அடக்க முடியல, இது என்னடா பிரச்சனை, புது பிரச்சனை கிளம்பிருக்குதேன்னு. யானை தான் தலையில மண்ணவாரி போட்டது தானே, வடிவேல் சொல்ற காமெடி மாதிரிதான், என் கிணத்தை காணும் ரெக்கார்டு இருக்குது, என் கிணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் யாராருக்கெல்லாம் போலியோ மெசேஜ் இருந்துச்சா எல்லாருமே வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறீங்க, எடப்பாடியார் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் 2500 ரூபா, ரேஷன் கார்டு வச்சிருக்க அனைத்து குடும்பங்களுக்கும் 2500 ரூபா கொடுத்தாரா, சிம்பிளா வேலை முடிஞ்சதா, உங்களுக்கு கொடுக்க மனம் இல்ல, எல்லாரையும் அலக்கழிக்கிறீங்க, அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வா, அதை ஃபில்அப் பண்ணி இதை ஃபில்அப் பண்ணு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, 1000 ரூபா உனக்கு தான் வரும் உனக்கு தான் வராதுன்னு. ஊருக்கு 20 ஓட்டு வாங்கிட்டு 200 ஓட்டை நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கிடைக்கலன்னு பரவாயில்ல கண்ணு, அவ்வளவு கிடைச்சிருக்குது பாரு, அதை எப்படி கண்ணு நான் ஓட முடியும், அப்ப என்ன அவ என்னோட வசதியாவ அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்படி தெரிஞ்சுச்சுன்னா இது என்ன கதையாக போகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.